ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே. இருட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா N4 வெளியில் தான் உட்காந்துட்டுருக்கோம். மழை, சரியான மழை. நாங்கள் வந்தது ஒரு 9:00 வந்தோம் நைட் ஃபிஷிங்கு. ஸோ இப்போ மணின் பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 இருக்கும். நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம், N4லேருந்து வெளியே வந்துட்டோம். அங்கே வந்து ரெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு ஸோ மீன் அடிக்கிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கோம். இன்றைக்கி யார் யார் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ஷின்டோ ப்ரோ, நம்ம ஷின்டோ ப்ரோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஷின்டோ வந்தாலே ரெயினாக இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம்லேயும் வந்து ரெயினாக வந்துச்சு, இந்த டைம்லேயும் ரெயின். இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ மீன் நாங்கள் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து ஜீம் அண்ட் பர்ல் ஒயிட்டு அண்ட் கர்லி டைலு, ஸோ லுகானா ஸ்ட்ரீம்ப்பு, ஸோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணோம். இன்றைக்கி N4 நிறைய மீன் பிடிச்சோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி இந்த அனுபவம். ஏன்டா இது நைட்டில் மட்டும் ஏன் ஆஃப்டர் கேட்ச் காமிக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நைட்டில் மட்டும் ஆஃப்டர் கேட்ச் தான் காமிக்க முடியும், ஸ்ட்ரைக் ஆகிற வீடியோஸ்லாம் காமிக்க முடியாது. ஸோ மழை இருந்தாலும் நான் எந்த வீடியோமே எடுக்கலை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே எடுக்கல. இன்றைக்கி இவ்வளோ மீன் பிடிச்சோன்னு சொல்லிட்டு நான் சரி இல்லை, இண்டில் மட்டும் சரி நம்ம வீடியோவில் கண்டென்ட்டாக போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆங்கிலர்ஸ்க்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் இந்த குரூப்பர், இந்த MJ 2, 3, 4, 5, இந்த 5 மீன் குரூப்பர்லேருந்து சேர்த்து ஒரு 5 MJ இருக்குது, 4 MJ ஒரு குரூப்பர் நான் பிடிச்சேன். அப்படியே இந்த சைடு வந்துட்டோன்னா இது வந்து நம்ம ஷின்டோ ப்ரோ பிடிச்சது 6 MJ. ஸோ இது தெரியுதா ஃப்ரேமில் இருக்க பாருங்கள், இந்த 6 MJ நம்ம ஷின்டோ ப்ரோ பிடிச்சது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கிலோ மேலே தான். இது வந்து 2.5 கிலோ, இது பாருங்கள், இதெல்லாம் 2.5 கிலோ சைஸு. ஸோ எல்லாமே வந்து நல்ல சைஸு. மொத்த மீனுமே வந்து நாங்கள் எடை போட்டோம். எடை போட்டால் இது கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு வந்து 17 கிலோ 18 கிலோ வந்துருச்சு. ஸோ இல்லை, ஆமாம் ஷின்டோ ப்ரோ, சிக்ஸ்டீன் கேஜி வந்துச்சு எங்களுக்கு. ஸோ சைஸை பாருங்கள். அண்ட் வந்து இன்னைக்கு ஷின்டோ ப்ரோ யார் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ பார்க்குறேன் பாருங்கள் பாருங்கள், இவர் தான் வந்து குரூப்பரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஷின்டோ, இவர் தான் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து நானும் ஷின்டோ வந்து இன்றைக்கி இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா N4க்கு வெளியில் நாங்கள் வந்து நின்றுருக்கோம், தெரியுதா? ஸோ இங்கே ஓரமாக நின்ட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். மழை இப்போ கூட தூரல் போட்டுன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் ஓரமாக நின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்கள் மீனெல்லாம் உயிரோடு தான் இருக்குது, தெரியுதா? இந்த 2-3 MJ உயிரோடு தான் இருக்குது. அண்ட் வந்து இந்த குரூப்பரும் உயிரோடு தான் இருக்குது. ஸோ தெரியுதா, இந்த குரூப்பரும் உயிரோடு தான் இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இவ்வளோ எம்ஜே பிடிச்சதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் N4 வந்தீங்கன்னா ஜீமன் பால் வைட்டு கர்லி டைலு அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஷஃபிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நிறைய மீன் பிடிப்பீங்க. ஸோ பாருங்கள், ஸோ செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க.